கத்திய தீட்டாதே புத்திய தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரே புத்திய தீட்டுறது? கத்திய தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்லில் கத்தியை தேய்க்கலாம், புத்திய தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரே, இங்கேருந்து அதோ தெரியுதே அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலே திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாடினார். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான், அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போது அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை, இதே பதில் அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்ப்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும்? அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்திய தீட்டாத புத்திய தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புத்திய தீட்டுறவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க, தீட்டாதவங்க கோமாளியாகிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரே. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அதோட வயசு 40 அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அரை பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னேன். வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம்.
நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாகக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உக்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து
வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும், அது அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான், புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார், இந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும் பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடினார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்துருக்கிறப்போ 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன், உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சுடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும், அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட் குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக 1 சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு. நானும் இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் 1 சிகரெட்டு விதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு. நானும் இவங்கள்லாம் எப்படி திருந்துறது? ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போகிறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்கே எங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்குது, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால் அங்கே வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்தில் யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ளே நடக்கலை, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால் வெளியில் தான் உட்காந்து கூட்டத்தை நடத்துனாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல் இருந்தது. அது வழியாக போகிறவங்க கூட வேகமாக அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில் உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலாக இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா? பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரித்து எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்தில் புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நாம் கோவிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3வது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோடு ஏற்றுக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்போ அந்த கமிட்டி 4வதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுக்கிட்டு வந்து அதையும் ஏகமனதாக நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில் அதே இடத்துல புதுசாக எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்களில் நாம் நடந்துகிற முறையும் இப்படி தான் இருக்குதான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்தில் அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ
அதை விட்டு விடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது தான். எல்லாரும் மது கோப்பையும் கையுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ளே உறுதியாக தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடரதில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம்.